அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அநியாயக்காரனான எதிரியிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது, மேலும் அல்லாஹ் அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாள், இந்த வசீஃபாவை செய்து பாருங்கள். இலகுவானதுதான். அநியாயக்காரனான எதிரியை அல்லாஹ் உங்கள் கண் முன்பாக இழிவுபடுத்துவான் என்பதாக கிதாபுகளில் இருக்குது. இடையில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட நம்பரில் நிறைய நபர்கள் தொடர்பு கொண்டு மிக ரொம்ப அநியாயம் செய்கிறாங்க, அதற்கு உண்டான இலகுவான வசீஃபாவை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, இது மாதிரி நிறைய மக்களுக்கு ரொம்ப பதவியும் பணமும் அந்த மிடுக்கும் பேச்சாற்றலும் கொண்ட பல்வேறு மக்களால் அதிகமான இழிவுகளும் அதிகமான அநியாயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அந்த குரலற்றவர்களால் என்ன செய்ய முடியாது. அந்த திராணி அந்த ஒரு தெம்பும் மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய பலமும் இல்லாத மக்கள் என்ன செய்யப்படுறாங்க, நசுக்கப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி தான் இந்த வசீஃபா. இது தனிப்பட்ட எந்த ஒரு நபரையோ நீங்கள் வந்து அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்லிப்பட தரக்கூடிய வசீஃபா இல்லை. அப்படி செய்தால் அவங்க உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, ஆனால் ஒருத்தர் மேலே உள்ள பொறாமையினாலேயோ ஒருத்தர் மேலே உள்ள அந்த குரோதத்தினாலேயோ நம்ம அந்த வசீஃபாவை பயன்படுத்துகிறோம்னா நமக்கு எதிராகத்தான் அது திரும்பும், அது நமக்கு சாதகமாக முடியாது. யார் போதலாரோ அவர் தான் இழிவாகுவார். அதனால் கவனமாக இதை நீங்கள் கையாளுங்க. யா ஜப்பாரு யா அல்லாஹ் என்பதை 206 முறைகள் ஓத வேண்டும். காலையில் 206 முறை, சாயந்திரம் 206 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த பலம் படைத்த அந்த எதிரியை, அநியாயம் செய்த அந்த எதிரியை அல்லாஹ் உங்கள் கண் முன்பாக இழிவுபடுத்துவான் என்பதாக கிதாபில் இருக்குது. இது போன்று பல்வேறு தலைப்புகள் நமது சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்புகள் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.